Hi friends, welcome back to my channel Retriever Kids. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Munchkin Cat. இந்த breedோட மொத்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Munchkin Cat. இதோட origin அமெரிக்கா. Scientific name Felis Catus. இத sausage catன்னு சொல்வாங்க. இதோட ஹிஸ்டரி என்னன்னா இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய எண்ணிக்கையில் இருந்துச்சு. இதோட தனித்துவமே இதோட ஷார்ட் லெக் தான். இது ஜெனட்டிக் மியூட்டேஷனால் உருவானது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தாலும் 2003 வரை த இன்டர்நேஷ்னல் கேட் அசோசியேஷனால் இது அங்கீகரிக்கப்படலை. World War II இது அதிகமாக அழிஞ்சு போச்சு. 1980 சாண்ட்ரா என்பவங்க ரொம்ப ஷார்ட்டான லெக்கை கொண்ட ப்ரெக்னென்ட் கேட்டோன்னு கண்டுபிடிச்சாங்க. இதை அப்புறமா ப்ரீட் பண்ணாங்க. இதுதான் மாடர்ன் கால மஞ்ச்கின் உருவாக காரணமாக இருந்துச்சு. சிலர் இதை ப்ரீட் பண்ணலாம்னு, சிலர் இதோட கால் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பதால் இவங்க ஆக்டிவாக இருக்காதுன்னு அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இதை ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னு விவாதம் பண்ணாங்க. அதனால இந்த ப்ரீடை த கேட் ஃபேன்சியர் அசோசியேஷனும் தி அமெரிக்கன் கேட் ஃபேன்சியர் அசோசியேஷனும் இந்த ப்ரீடை அஃபிஷியலாக அங்கீகரிக்கலை. இவைகள் குயிக், எனர்ஜெட்டிக், ஃபன், லவ்விங் அண்ட் அஃபெக்ஷனேட். ஆவரேஜ் பூனைக்குட்டிகளை விட இதோட லெக் 3 இன்ச்சு கம்மியாக இருக்கும். மற்ற உடல் பாகங்கள் நார்மல் பூனையை போல இருக்கும். இதோட சைஸ் ஸ்மால் டு மீடியம் வரை உண்டு. இதோட வெயிட் மேலுக்கு 6-9 பவுண்ட்ஸும் ஃபீமேலுக்கு 4-8 பவுண்ட்ஸும் இருக்கும். இதோட செஸ்ட் ரவுண்டாக இருக்கும். டெயில் பாடியோட லெந்த் அளவு இருக்கும். கண்கள் பெருசாக ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட கண்களில் பல கலர் உண்டு. கண்ணோட கலருக்கும் கோட்டோட கலர் அண்ட் பேட்டர்ன்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. கண்ணில் ப்ளூ, க்ரீன், ஹேசல், ப்ரவுன், எல்லோ, ஆரஞ்சு அப்படி பல கலர் இருக்குது. இதோட கோட்டு 2 டைப்பில் இருக்குது. லாங் ஹேர் அண்ட் ஷார்ட் ஹேர். ஷார்ட் ஹேர் பருத்தி கம்பளம் போலவும், லாங் ஹேர் சில்கி அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். கோட்டோட கலர் ஒயிட், பிளாக், க்ரே, ப்ரவுன், க்ரீம், பேஜ், டான், ஃபான், லைலாக், சாக்லேட் அண்ட் சின்னமோன் இப்படி பல கலரில் இருக்குது. இதோட கோட் எந்த கலர்லையும் எந்த பேட்டர்ன்ஸ்லையும் இருக்கலாம். இவைகள் ஒரு சோசியல் பட்டர்ஃப்ளைஸ். டாக், மற்ற கேட் அண்ட் சின்ன குழந்தைங்க கிட்ட அன்பா பழகும். நீங்கள் வாழுற இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது எல்லா சுச்சுவேஷனுக்கும் தங்களை மாற்றிடும். இவங்க தனக்கு பிடிச்சவங்க மடியில் எப்பவும் இருக்கும். தலையை தடவி விடுறதும், கொஞ்சுறதும், கட்டி பிடிக்கிறதும் இவைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இவை மற்ற கேட் மாதிரி ஈஸியாக மரம் ஏறும். ஆனால் இவங்க மேலே அதிகம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இவைகளுக்கு அடிபட்டுச்சுன்னா அது க்யூராக ரொம்ப டைம் எடுக்கும். இவைகளை எப்படி கேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இவைகளோட கோட்டை பொறுத்து ஷார்ட் ஹேராக இருந்தால் வீக்குக்கு 1 வாட்டியும், லாங் ஹேராக இருந்தால் வீக்குக்கு 2 வாட்டியும் ப்ரஷ் பண்ணணும். இவைகளோட நெயில் குயிக்காக வளர்ந்துடும். அதனால வீக்குக்கு 1 வாட்டி ட்ரிம் பண்ணணும் அண்ட் மந்த்லி 1 வாட்டி குளிப்பாட்டணும். அப்புறம் இவைகளுக்கான ஃபுட், இவைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேட் ஃபுட் கொடுக்கணும். ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கணும் அண்ட் எப்பவும் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ப்ரொவைட் பண்ணணும். இந்த கேட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை நீண்ட கால்களை கொண்ட டொமஸ்டிக் கேட்டோட மட்டும்தான் ப்ரீட் பண்ணணும். ஒரு கேட்டுக்கு மட்டும்தான் இந்த டைப் ஜீன் இருக்கணும். அப்போ தான் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிருக்கும். 2 முஞ்ச்கின் கேட்டாக இருந்தால் இதோட விளைவு என்னவாக இருக்கும்னா கருப்பையிலேயே கரு இறந்து போயிடும். அப்புறம் ப்ரீடிங் ஃபீமேல் கேட் 6-9 மாதத்தில் ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடும். இவைகளோட ஹீட் சைக்கிள் 3-7 நாட்கள் வரை இருக்கும். ஜெஸ்டேஷன் பீரியட் 63-65 நாட்கள். இவை 4-6 குட்டி வரை போடும். 12-16 வருஷம் வரை உயிர் வாழும். இந்தியாவில் இதோட ப்ரைஸ் 10,000-40,000 வரை இருக்குது. இவைகளுக்கு வர ஹெல்த் இஷ்யூஸ் பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம். இது மார்பெலும்பு மற்றும் விலா எலும்பு தவறுதலாக வளர்வதால் ஏற்படுது. கேட் 8-12 வீக்காக இருக்கும்போது இதை சர்ஜரி மூலம் சரி பண்ணலாம். ஹைப்போதைராய்டிசம். இது தைராய்டு ஹார்மோன் அதிகப்படியாக உற்பத்தி ஆவதால் ஏற்படுது. இதனால் உயர் ரத்த அழுத்தம் அண்ட் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி என்ற ஒரு வகை இதய நோயும் ஏற்படுது. லிம்போசர்கோமா. இது ஒரு வகையான புற்றுநோய். இது குடல், மார்பு மற்றும் சிறுநீரகம் போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படுத்துது. இதை ஹீமோதெரப்பி மூலம் சரி பண்ணலாம். லோடோசிஸ். இது இந்த டைப் கேட் ஃபேஸ் பண்ணுற ஒரு சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம். இது முதுகு தண்டு குறைபாட்டால் ஏற்படுது. இதனால பெயின், ஸ்ட்ரோக் அண்ட் டெத்தும் ஏற்படுது. மரபணு மாற்றம் அண்ட் முதுகெலும்புல தசை குறுகி வளர்வதால் லோடோசிஸ் ஏற்படுது. இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலாம். மஞ்ச்கின் கேட் மேலே எப்பவும் எக்ஸ்ட்ரா கேர் காட்டணும். இவைகளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு உணர்ந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும். Okay friends, in the video உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். Next videoல இன்னொரு breedோட உங்களை சந்திக்கிறேன். Thanks for watching.